ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 16/7/2022 சனிக்கிழமை அன்று ஆணி மாதத்துடைய கடைசி நாள். இந்த நாளில் விநாயகர் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி விரதமானது வருது. இந்த விரதத்தை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய விரதமாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது பார்க்கப்படுகின்றது. தமிழ் மாதங்கள்ல மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாதம். முடியக்கூடிய இறுதி நாள்ல இந்த சங்கடகர சதுர்த்தி வரது இன்னும் கூடுதலான விசேஷம். வினைகளை தீர்க்கக்கூடிய விரதத்தோடு இந்த புனித மாதமானது நிறைவு பெறுகின்றது. இந்த ஆணி மாதத்துல விநாயகர் பெருமானுக்குரிய இந்த சிறப்பு தினத்துல எவ்வாறு வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த ஆணி மாதம் தெய்வ வழிபாடு, விரதங்கள், பூஜைகள் மேற்கொள்ள ஒரு சிறந்த மாதம். இந்த ஆணி மாதத்துடைய ஆணி பௌர்ணமி தினத்திற்கு 4வது தினம் அல்லது திதியாக வரக்கூடியதுதான் ஆணி தேய்பிரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு நாம் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக யார் ஒருவர் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் வாழ்வில் சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள். எப்படி விரதம் இருக்க வேண்டும்? தேய்பிரை சதுர்த்தி நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறப்பு. அருகம்புல்லை மட்டுமே காலையில் நம்ம முதல்ல விநாயகருக்கு சாற்றி நம்ம விரதத்தை தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் உணவேதும் எடுத்துக்கொள்ளாமல் பால் பழங்களை மட்டுமே உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு நம்ம விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறவிருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்திற்கு பசும்பால் மற்றும் பூக்களை, அபிஷேக பொருட்களை நம்ம கொடுத்து அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். இந்த நாளில் ஆலயத்தை 8 முறை வலம் வர வேண்டும். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள் அனைத்தையுமே நம்ம முடித்த பிறகு வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ளலாம். மாலை வரை உபவாசம் இருந்து மாலை நடக்கக்கூடிய இந்த பூஜையில் கலந்து கொண்டு பிறகு உபவாசத்தை முடித்து இரவு எளிமையான உணவை உண்டோ அல்லது கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை உண்டோ நம்ம இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படியாக நம்ம இந்த விரதத்தை மேற்கொண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் தாமதமாக நடப்பவர்களுக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், கூடிய விரைவில் திருமணமானது நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரானது கிடைக்கும். வீடு கட்டுவது, சொந்த வீடு வாங்குவது, சொந்த மனை வாங்குவது, இது போன்ற முயற்சிகளில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி உண்டாகும். அதே போல வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அதில் மன அமைதி இல்லாமல் தவிப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக விநாயகர் பெருமான் நமக்கு நல்வழியை காட்டுவர். அது மட்டுமல்லாமல் இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபடும் அனைவருக்கும் புதன் கிரக தோஷங்களானது நீங்கிவிடும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போக முடியாத சூழல்ல இருப்பவர்கள் வீட்டிலேயே எளிமையாக பூஜைகளை செய்யலாம். வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய படத்திற்கு தீபங்களை ஏற்றி வையுங்கள். அதற்கு பிறகு விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, லட்டு, பாயாசம், இதில் எதை உங்களுக்கு செய்ய முடிகின்றதோ அதை செய்து அவருக்கு படைத்து வழிபடுங்கள். அதற்கு பிறகு 3 செம்பருத்தி, செம்பருத்தி இலை, அருகம்புல் இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தட்டில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகர் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் வினைகளை தீர்க்கும் விநாயகா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த தட்டில் இருக்கக்கூடிய பூக்களையும் இலைகளையும் ஒன்று சேர எடுத்து விநாயகர் பெருமானுக்கு உங்களுடைய கையால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்வது சிறப்பு. இதை செய்து முடித்த பிறகு அமைதியாக பூஜை அறையிலேயே அமர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை விநாயகர் பெருமானுடைய காலடிகளில் வைக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது சங்கடங்கள்
நம் மனதை விட்டு விலகி ஓடி போகும். பிறகு தீப தூப ஆராதனை காண்பித்து நம்ம இந்த பூஜையை நிறைவு செய்யலாம். இது போன்று 11 சங்கடகர சதுர்த்தி அல்லது 21 சங்கடகர சதுர்த்திகள்ல நம்ம வழிபட்டால் நிறைய நற்பலன்கள் நம்மை வந்து சேரும். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதற்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. நம்ம பூஜைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு காலையிலேயே ஒரு ஆளாக்கு பச்சரிசி, வெல்லம் மற்றும் வாழைப்பழம் இது மூன்றையும் ஒன்றாக கலந்து பிசைந்து உருண்டையாக எடுத்துக்கொண்டு அருகில இருக்கக்கூடிய பசுவிற்கு தானம் கொடுங்கள். உங்கள் கையால் இப்படி 11 சதுர்த்தி நாள்ல செய்யும் பொழுது பித்ருதோஷமானது விலகி நிறைய நன்மைகள் நம்மை வந்து சேரும். இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல பூஜைக்கு சிவப்பு நிற மலர்களையும் சிவப்பு நிற நிவேதனத்தையும் சிவப்பு நிற விளக்கு திரியையும் பயன்படுத்தினால் ரொம்பவே விசேஷம். ஒரு சிவப்பு நிற துணி, 1 ரூபாய் நாணயம் எடுத்து பூஜை அறையில வைத்து பிறகு நம்மளுடைய கஷ்டங்களை மனதில் நினைத்து அந்த கஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக தீர வேண்டும் என்ற அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த சிவப்பு நிற துணியில வைத்து முடிந்து விநாயகர் பெருமானுடைய பாதங்கள்ல வைத்து விடுங்கள். விநாயகர் படத்திற்கு முன்பதாக ஒரு சிறிய தட்டை வைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற குங்குமத்தை எடுத்து விநாயகருக்கு 27 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறை நம்ம அந்த குங்குமத்தை விநாயகர் பெருமானுக்கு சாற்றும் பொழுது ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து நம்ம இந்த பூஜையை முடிக்கலாம். விநாயகருடைய பாதங்கள்ல வைத்த இந்த 1 ரூபாய் முடிச்சை விநாயகர் கோவிலுக்கு நீங்க எப்போது போறீங்களோ அல்லது உங்களுடைய வேண்டுதல்கள் எப்பொழுது நிறைவு பெறுகின்றதோ அப்போது கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல அந்த முடிச்சை சேர்த்து விடலாம். இப்படி பல வழிகள்ல நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கடன் கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் படிப்படியாக குறைய தொடங்கும். பண பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த வேண்டுதல் அப்படின்றது கிடையாது. நம் மனதில் இருக்கக்கூடிய, நம் மனதிற்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது இருக்கு. அதனால ஆணி மாதத்துல, அதுவும் கடைசி நாளன்று வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை தவற விடாதீர்கள். குடும்பத்தோடு இந்த விரதத்தை மேற்கொண்டு விநாயகர் பெருமான் வாரி வழங்கக்கூடிய அனைத்து நற்பலன்களையும் பெற்று இன்பமாக வாழுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.